நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில் இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தர நாலாலா பேதி நிக்கவே மாட்டேங்க. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்ட பாடி, நான் குடுக்கற உருண்டைகளை ரெண்டு சாப்பிடு, நின்னுடு. தங்கமுத்து, ரெண்டு உருண்டைகளே என்னங்க? இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தர இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா, பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா, பணத்தை பூமியில் மாடிட ஜம்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா, குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத மூணு வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதிதான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல்ல கலக்கி ஏகம் அடிச்சுட்டு சரியா போயிடும். ஐயோ, செத்துருவானே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால ஆணி? கொஞ்சம் சாணி எடுத்து நல்லா மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே, நீ என்னாகும்? ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கு கத்துக் கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு ஆகிட்டு, அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிட்டல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில் வந்துடுறேன். இருக்கிறதுனால டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை, இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா. இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு, நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டிரு சாத்ரா. நீதான் தரணும்.
இப்ப 300 ரூபாயில நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க 150 ரூபாய் கொடுத்துட்டேனே 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே கொடுத்தாச்சு இன்ன நீங்க எனக்கு எவ்வளவு தரணும் 150 ரூபாய் தரணும் என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல ஏங்க 300ல 150 போனா 150 தானே என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டீங்க 175 இல்ல 150 தாங்க என்ன 150 தாங்க என்னடா 150 தாங்க ஏய் ரம்ஜானே வாங்க நீ சொல்லு நியாயத்தை என்ன சொல்லுங்க நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்குறேன் சரி 150 ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டீங்க மீதி எவ்வளவு கொடுக்கணும் 150 ரூபாய் கொடுக்கணும் 175 முழுசா 1000 ரூபாய் இருக்கு இத அவ பார்த்தா நகை வாங்கணும் நட்டு வாங்கணும் புடவை வாங்கணும் உரிச்சிருவா டேய் என்ன ரெண்டு நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே 500 ரூபாயா என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா நானே கஷ்டப்படுறேன் எல்லாம் சொல்லாதீங்கண்ணே பையனை காது குத்தணும் என்னது பையனை காது குத்துறியா இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க கொண்டா பாத்தியாடா நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சிட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கறாரு அந்த 1000 ரூபாய் அப்படியே அமைக்கிட்டு வந்துரு சரிப்பா நம்ம பரமா கையில செஞ்சிரேன் சீக்கிரம் போ என்ன போறதுக்கு ஐயோ ஐயோ அம்மா பார்த்தே அப்படியே அடி பிடிச்சிருவேன்
நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அட எப்படி தூக்கிட்டு போக முடியுமா? கூட கூட தூக்கிட்டு போன அசிமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் போய் என்ன காணம்டா சாமி. நான் தூக்கிட்டு வர பின்னாலே வந்துட்டு நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாத கேட்டு கொடுக்கணும். ஏன் அமுக்கிற போகாதாக்க? ஐயோ 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 வாடா. பெரிய பொண்ணு வீட்டுக்கு அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா அடிக்க பத்தி பேசியா பச்சை முத்தாவது அடிக்கிறீங்க வைத்தியரா? கண்ட கண்ட பச்சை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்தா நீங்களும் அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத, எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அளவுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல, அது மட்டுமா? அவனே ஏண்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா சொல்றா? அதான அது மட்டும் இல்ல, வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்கதி இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டு அம்மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கான, போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கான் ஐயா, இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சியெல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன், அதனால என் வாழ்க்கையை குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்டேன், உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய் என்னை விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. திஸ் இஸ் ரேடியோ செகண்ட்ல வாங்கினேன், திஸ் இஸ் சேர் செகண்ட்ல வாங்கினேன், திஸ் இஸ் மை வைஃப் அதே செகண்ட்ல வாங்கினாக்கோ. அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கின என்ன? தி சில்ட்ரன்ஸ். இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கினா.
அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாப் போறணும் தான். காபி? ஐ டோன்ட் லைக் காபி. அப்ப போனிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எஸ்ரா எஸ்ரா எஸ்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரமுடா தங்கமுத்து. ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்டு ஐ ஃபேமிலி பல்கலை கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யாரா மூணு மணியோட ஒருத்த வந்திருக்கா? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. டேய் கண்ணா நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பனை பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்கள பாக்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறமாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலை கழகம். ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி அப்படிங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசிமணி போடுற கழுத்தா இது? ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியாடும் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கி உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கைட்ட மாட்டியே? ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பர இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும். ஓ ஆடலுடன் பாடலோ, நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா வளர் காதல் இன்பம் இதானா. பாட்டு சத்தம் கேக்குது, அன்னி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? ராஜகுமாரா வளர் காதல் இன்பம் இதானா. மனமே ராஜகுமாரா வளர் காதல் இதானா. மனமோகன இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க நினைக்காதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். போற
ஆடுறது அடுத்த முன்னாடி இருக்காது. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் வரங்க. ஆடா இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரியில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு? என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க. சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வெயி, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முனு வச்சுட்டு இருக்கீங்க? ஏன் மூஞ்சி? நான் உம்முனு வைப்பேன், பம்முனு வைப்பேன், அத கேக்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? ஏய் சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்ன நம்புறாங்க. நம்பு நம்புன்னு போடி. என்னங்க என்ன சொன்னாங்க? பணங்க தென்னங்க அப்புண்ணா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்லதங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்ன? பச்சை மட்டும் தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு? பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி. அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிலுக்கு ஏதோ இருக்கு. இல்லனா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்க. ஆமா நிஜமா? ஆமா. இல்லண்ணே வாழை மரத்தோட வரீங்க, எங்க இந்த வாழை மரத்தை பத்தின்னு இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் ஏறும் சொன்னேன் இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னே. நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாதுக்கு. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் கிட்ட சொன்னேன், கந்தசாமி சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தன வாழை மரம் கைமா அழகிறீங்க? உன் முன்னாடி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா? தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பு பத்த வைக்க சொல்லு. என்னது குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்க.
இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறான். என்னடா ஒரே அடியா கொலை புரியுங்க டே. டேய் உன் முடாட்டி கூப்பிடு. நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். எது வரமாட்டாரா? நீ புருஷன் தான? ஏதோ ஒப்புக்கு புருஷ. எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பார்த்த யம்மா, நீ வந்து பார்த்தீங்களா அண்ணி? நீங்க வந்து பார்த்தீங்க அண்ணி? அத்தை நீ வந்து பார்த்து வைத்த? இவன் பார்த்து வைப்பா. அட போங்க. டேய் போடா. கண்ணி மக்கா நீங்க வந்து பார்த்து வைங்க. முடியாது. யம்மா நீ வந்து பார்த்து வைமா. யம்மாடி நீ வந்து பார்த்து வைமா. அக்காடி நீ பாட்டி, நீ பார்த்து வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீமா பாட்டி. அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பார்த்து வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, வாழை மட்டை பத்து மண்ணு. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளை பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறதானே.